என்னோடய பேர் ரமேஷ் பாபு, ரோட்டரி கிளப் ஆஃப் கிண்டியோட ப்ரெசிடெண்ட்டாக இருக்கேன். ஸோ இந்த ஈவெண்ட் வந்து நாங்கள் இயர் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும் போதே வந்து ஒரு பிளான்ஸ் பண்ணியிருந்தோம். என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கும் பெண்களுக்கும் நம்ம வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ண ஆரம்பித்தோம்னா டெஃபினட்டாக நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு நம்மளோட சொசைட்டியை எடுத்துகிட்டு போயிடலாம், சேஃப்டியாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணோம். அதனால தான் என்னோடய இதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு டைரக்டர்ஸ் இருப்பாங்க. அதில் வந்து சுரேஷ் வந்து கிளப் சர்வீஸ் டெவலப்மெண்ட், சாரி இதை கம்யூனிட்டி சர்வீஸ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு அவென்யூவில் ப்ராஜெக்ட்ஸ் கேட்கும்போது இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணோம். இதுக்கப்புறம் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறது எப்படி, ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது ரொம்ப ஈஸி, பட் ஆனால் இதுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறது எப்படி, ஸோ இதுக்கப்புறம் நிறைய உட்காந்து இது எப்படி பண்ணலாம், எப்படி காசு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மாதிரி நாமளும் வந்து வெறும் மிஷினை மட்டும் வாங்கி கையில் கொடுத்துட வேண்டாம், கையில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த மிஷினை வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத முடிவெடுத்ததுனால வேறு உஷா அப்படிங்கிற ஒரு மிஷின் கம்பெனியோட, ஸ்விங் மிஷின் கம்பெனியோட ஜாயின் பண்ணி ட்ரைனிங் கொடுப்போம். ஸோ நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 ட்ரிப்பு போயிட்டு ஒரு 100 மெம்பரை வச்சு ஸ்க்ரீனிங் பண்ணிகிட்டே வந்தோம். அந்த மாதிரி ஸ்க்ரீன் பண்ணதில் எங்களுக்கு வந்து ஒரு 300 பேர் எடுத்தோம். அந்த 300 பேர், 1000 பேரை ஸ்க்ரீன் பண்ணதில் 300 பேரை ஐடென்டிஃபை பண்ணோம். அந்த 300 பேர்லேயும் நாங்கள் வந்து ட்ரைனிங்னு ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து குறைய குறைய ஆரம்பித்தாங்க. ஸோ யார் கம்பல்சரியாக ட்ரைனிங் அட்டன் பண்ணி முடித்து சர்டிஃபிகேட் வாங்குகிறாங்களோ அந்த மிஷினை யூஸ் பண்ண முடியுன்ற கன்ஃபார்மாக வந்த பிற்பாடு தான் நாங்கள் வந்து மிஷினை கொடுக்கணுன்ற முடிவுக்கே எடுத்துகிட்டு வந்தோம். அந்த மாதிரி பண்ணதில் இப்போ 2 பேட்ச் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, ஒரு 50 பேர் வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நாங்கள் மிஷின்ஸை இஷ்யூ பண்ணுறோம். இதுதான் வந்து இந்த ப்ராஜெக்டோட ஒரு கான்செப்ட். இதில் எங்கள் கிளப்லேருந்து நிறைய பேர், ஒவ்வொருத்தரும் அவங்க தெரிஞ்சவங்க வழியாக, ஃப்ரெண்ட்ஸ் வழியாக, அந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட டோனர்ஸ்கிட்ட போய் காசை வாங்கிட்டு இதை டோட்டலாக கிளப்புக்கு மூவ் பண்ணிவிட்டு சேர்ந்தோம். இல்லை நாட் ஈவன் 1 ரூபா கூட எந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸும் யாருமே வந்து எடுத்துக்கல. எல்லாம் அவங்க சொந்த காசு, சொந்த டைம் எல்லாமே அப்படி தான் பண்ணாங்களே தவிர ஒரு பைசா யாரும் எடுக்கலை. ஸோ அதனால் எல்லோரும் டெஃபினட்டாக இந்த பெனிஃபிஷியரிஸ் எல்லாமே அடுத்த லெவலுக்கு வந்தாங்கன்னா அதுவே எங்களுக்கு வந்து மிகப்பெரிய சந்தோஷம். வேறு எதையும் நாங்கள் எதிர்பார்க்கல. இப்போ வந்து எல்லோரும் பல்வேறு இடங்களில், தனித்தனி இடங்களில் இருக்காங்க. ஸோ அவங்கள ட்ரைனப் பண்ணி முடிச்சிருக்கோம். இதை இன்னொரு பிளானும் இருக்குது. என்னென்னா ஒரே இடத்துல இந்த மாதிரி ஒரு 50 பேர் இல்லை 75 பேர் அசம்பிள் பண்ண முடியும் அப்படின்னா சில கார்மெண்ட்ஸ் கம்பெனியில் அதோட பர்டிகுலராக வந்து சுரேஷ் அப்படிங்கிற இவர் தான் வந்து ஹெட் பண்ணுறாரு, பேசியிருக்காரு. அவங்க என்ன பண்ணுறாங்க, சரி ஓகே நாங்கள் அந்த இடத்த க்ரியேட் பண்ணுறோம், அங்கே எல்லா ஜாபையும் கொடுக்குறோம், தென் நீங்கள் வந்து அதுக்கப்புறமா ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி பேமெண்ட் வரும் அப்படின்ற மாதிரி. அது இல்லாமல் வந்து இவங்களை எல்லாரையும் ஸ்லோலி ட்ரைனப் பண்ணி வந்து ஜெம் போர்ட்டல், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஜெம் போர்ட்டலில் ரெஜிஸ்டர் பண்ணுறது எப்படி, ஆர்டர்ஸ் எப்படி எடுக்கிறது, இதையும் ட்ரைனப் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் நாங்கள். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு கோவிட்டு ஹஸ்பண்ட் இழந்தவங்க இப்போ இன்றைக்கி வந்து அவங்க சொந்த காலில் நின்று அவங்களால வாழ முடியுன்ற ஒரு உதாரணத்தை நீங்களே பார்த்தீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒருத்தரும் இந்த ட்ரைனிங்னால அவங்களே அந்த கம்யூனிட்டி உள்ளே போய் டீச்சர் ஆகிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு ரெண்டு விதமான வருமானம் இருக்குது. ஒன்று வந்து அவங்க கற்றுக்கிட்டு இந்த 12 வெரைட்டியான கார்மெண்ட்ஸை தைச்சி அவங்களால சம்பாதிக்க முடியும். ரெண்டாவது அவங்க வந்து அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ஒரு கைத்தொழிலாக கற்றுக் கொடுத்து அவங்களையும் வளர்க்க முடியும். ஸோ இது ரெண்டு விஷயம் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். மூணாவது அவங்க அவங்களுக்கு இருந்த அந்த 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 ஸ்மைல், அந்த சந்தோஷத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்க. நீங்கள் அவங்க இதை வந்து மேல் மேலும் இதை கற்றுட்டு இனியும் ஒரு கடையோ இல்லை பிஸ்னஸோ ஆரம்பித்து இது பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக ஆக போகிறது. இப்போ இப்போ பார்க்குறது நீங்கள் 50 பேர் தான், நாங்கள் எய்ம் பண்ணுறது 300 பேர். இன்னும் இந்த மேட்ரு ஆஃப் 2 மந்த்ஸ் இவங்க 300 பேரும் முடித்து இந்த 300 பேர் 600 பேர் ஆகி, 600 பேர் 1000 பேர் ஆகி அவங்கவுங்க கம்யூனிட்டியை வளர்க்குறதுக்கு உண்டான ஒரு சப்போர்ட்டு தான் ரோட்டரி கிளப் ஆஃப் கிண்டி பண்ணியிருக்காங்க. இதில் எல்லாருடைய உழைப்பும் இருக்குது, ஸ்பெஷலி சோஷியல் டிஃபென்ஸ். இந்த மாதிரி ஒரு மெத்தட் நம்ம பண்ண பண்ண மக்கள் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு அவங்க வந்து அவங்களுடைய வாழ்வாதாரம் க்வெஸ்சன் மார்க்காக இருந்த ஒரு சிச்சுவேஷன்லேருந்து அவங்களை எடுத்து இப்போ சந்தோஷமாக நாங்கள் அனுப்பி வச்சுருக்கோம். என் பேர் ராதா கிருஷ், ரோட்டரி கிளப் ஆஃப் கிண்டி செக்ரட்டரி. ஒரு பெண்ணாக நான் என்ன யோசிக்கிறேன்னா, இந்த கோவிட் டைமில் இறந்தவங்களுக்கு முதல் பயம் அவங்க வீட்டில் இருக்கிற பிரெட்வினர் இறந்துட்டாருன்னு போது தன் குழந்தைங்களை யார் பார்த்துப்பாங்க, தன்னை யார் பார்த்துப்பாங்க, நம்ம எப்படி செல்ஃப் இண்டிபெண்ட்டாக இருப்போம் அப்படிங்கிற ஒரு தாட்டு தான் இந்த ஐடியா. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணி தான் ரோட்டரி கிளப்போட
பிரசிடென்ட், ஐ மீன் ரோட்டரி இந்தியாவோட பிரசிடென்ட், ரோட்டரி இன்டர்நேஷனல், அவங்க பேர் ஜெனிஃபர் ஜோன்ஸ். அவங்க வந்து விமன் எம்பவர்மெண்ட்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை நாங்கள் எடுத்து செய்கிறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமை. அதுவும் இல்லாமல் ஒரு பெண்ணுக்கு அவங்க செல்ஃப் சஸ்டெயினபிள் இன்கம் நாங்கள் உருவாக்கி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க மட்டும் இல்லை, அவங்க பிள்ளைங்க, அவங்கள சார்ந்தவங்க எல்லாரையுமே அவங்களால பார்த்துக்க முடியும். அதனால் எனக்கு ரொம்பவே க்ளோஸ் டு ஹார்ட் ப்ராஜெக்ட், அண்ட் ரொம்ப சந்தோஷப்படுறோம் அதனால். என் பேர் நந்தகோபால். சி, இப்போ ஆல்ரெடி பிரசிடென்ட் சொன்னது வந்து அவங்க அவங்கவுங்களுக்கு வந்து ஒரு இண்டிபெண்ட்டாக ஒரு லைஃப் ஸ்டைல் பண்ணுறோன்ற ஒரு ப்ரொவிஷனை நாங்கள் பண்ணிட்டோம். இன்கேஸ் இந்த மீடியாவை யாராவது பார்க்குறீங்க, இந்த நியூஸை பார்க்குறீங்க, இந்த நியூஸை கேள்வி பண்ணுறவங்க, பிகாஸ் தேர் ஆர் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது வந்து நிறைய பேக்ஸ் தைக்கிறாங்க, நிறைய யூனிஃபார்ம்ஸ் தைக்கிறாங்க, அவங்க எல்லாருக்கும் ஏதாவது ஒரு தேவை இருந்தது, ஒரு வெண்டர் வேணும்னு சொன்னாங்கன்னா ப்ராபபிளி தே கேன் அப்ரோச் ரோட்டரி கிளப் ஆஃப் கிண்டி, எங்கள் மூலியமாக நாங்கள் அவங்களை கலெக்ட் பண்ணுறோம், அண்ட் தே கேன் கெட் அ ஒரு குட் சோர்ஸ் ஆஃப் வெண்டர் ஃபார் தெம். அண்ட் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு இதுவாக கிடைக்கும். எங்களோட ரிக்வஸ்ட் இதெல்லாம் என்னமே என்னென்னா, ஒரு கிளப்பாக நாங்கள் இந்த விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். உங்கள் மீடியா தரப்பில் இருந்தும் இல்லை உங்க தெரிஞ்ச நண்பர்கள் தரப்பில் இருந்தும் நந்தகோபால் சொன்ன மாதிரி கனெக்ட் பண்ணிங்கன்னா இவங்களை அடுத்த லெவலுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஒரு 300 குடும்பத்தை நம்ம மேம்படுத்தும் போது அதுலேருந்து ஒரு நல்ல சமுதாயம், நல்ல பிள்ளைகளை உருவாக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. உங்களோட ஒத்துழைப்பும் எங்களுக்கு இது கண்டிப்பாக அவசியமாக தேவை. டெய்லரிங்கிறது வந்து ஒரு பயங்கர பியூட்டிஃபுல் ஆர்ட்டு. ரெண்டாவது வந்து லேடிஸ்க்கு அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், பிகாஸ் ஐ லவ் டெய்லரிங். அண்ட் நான் காலேஜ் முடித்த உடனே கற்றுனதே டெய்லரிங் அண்ட் டைப்பிங் தான். அது வந்து இன்றைக்கி என்னோடய ஆர்ட்டில் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ரெண்டாவது, இது மாதிரி அவங்க நல்லா பண்ணினாங்கன்னா டெஃபினட்டாக பீப்புள் வில் தே வில் கம் அப் இன் லைஃப். அட் ஆனால் அவங்க ஆத்மார்த்தமாக பண்ணணும். நம்ம ரோட்டரி கிளப்பை வந்து நிச்சயமாக நிறைய எல்லாருக்கும் என்கரேஜ் பண்ணுவோம். ப்ளஸ் வந்து அவங்க அதை பண்ணினாங்கன்னா நத்திங் லைக் இட், தே கேன் மின்ட் மணி. ஐ ஆல்வேஸ் என்கரேஜ் ஆல் த லேடிஸ் டு டூ டெய்லரிங்.